கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா பிட்காயின் எப்போ ஏறுதோ அந்த டைம்லாம் எல்லா காயினும் மார்க்கெட் பீக்காக நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். 2018 2019 இப்போ லைவ் தொடர்ந்து மூணாவது வாட்டி பிட்காயின் ஒவ்வொரு டைம் பீக் ஆகும்போதும் எத்தேரியமோட ப்ரைஸ் வேறு லெவல் போயிட்டுருக்கு, மற்ற மார்க்கெட்டும் ஏறிட்டு இருக்கு. எத்தேரியம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை 83,000 சம்திங், 85 அந்த ரேஞ்ச் வந்தது. அது அப்படின்னா 2018 டிசம்பர் அப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் 17 லட்சம் இருந்தது. இப்போ பிட்காயின் 18 வரைக்கும் வந்தாச்சு, எத்தேரியம் மறுபடியும் 50 வந்துருச்சு, இதுவும் பீக் ஆகும். இந்த இயர் ரெண்டுக்குள்ளேயே மேக்ஸிமம் 70 வரைக்கும் போகலான்னு சொல்லி கூகுள், மைக்ரோசாஃப்ட், வேறு இன்னொரு எங்கள் நேம் வந்து பேபால், இந்த மூணு ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க 70 வரைக்கும் போகும்னு. அந்தளவுக்கு ரெண்டு காயினுமே ஹை பொட்டன்ஷியல் உள்ள காயின், டாப் 2 காயின்ஸ். அதனால் பிட்காயின் ஏறும்போது மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க, அசல்ட் இருக்காதீங்க. எத்திரியும் ஏறும், முடிஞ்ச வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஃபோர்சேஜ் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. எத்திரியம்ன்றது பிட்காயின், ஏதோ ஒன்று ஹோல்ட் பண்ணுங்கள். இதுக்கு எஸ்ஐபி எஃப்ஐபி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பிட்பின்ஸில் இருக்குது, அதாவது இன்ட்ரெஸ்ட் விடுற மாதிரி நம்ம எப்படி பணத்தை இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் எத்திரியம் அல்லது பிட்காயின் வாங்கி ஹோல்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கு நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நிறையா. பிட்பின்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணாங்களும் தெரியும், சரியா? பினான்ஸ்லேயும் இருக்குது, இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது எத்திரியம் பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணி. கோர்சேஜ் மட்டும்தான் கிடையாது, நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள், டைமை யூஸ் பண்ணிங்க மார்க் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிட்காயின் பெருசாக கோல்டு பெருசாக அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, பொதுவான மக்கள் வந்து இதை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக கோல்டு தான் சொல்லுவாங்க, அது மட்டும் தவறுன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிட்காயின் ஒரு டிஜிட்டல் அசெட், கண்ணில் பார்க்க முடியாது, கையில் தொட முடியாது, ஆனால் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இல்லை கோல்டு அப்படி கிடையாது, நமக்கு தெரிஞ்சு கோல்டு லேண்டு வாங்கி போடுறது, டைமண்ட் வாங்குறது, இந்த மாதிரி இதுதான் பெரிய அசெட்டுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இதை விட பவர்ஃபுல்லான அசெட்டு இப்போ உள்ள டெக்னிக்கல் வேல்டில், லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கிற வேர்ல்டில் பெஸ்ட் ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி, விர்ச்சுவல் கரன்சி சொல்லுவாங்க, சரிங்களா? உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஆல்ரெடி தெரிஞ்சவங்க மறுபடியும் சொல்கிற கேட்டுங்க, சரிங்களா? தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பிட்கன்றது எப்படின்னா ஒரு வேலெட்டு தான். இப்போ நீங்கள் கையில் கேஷ் வச்சுருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, லோக்கல் யூஸ்க்கு நீங்கள் வச்சுக்குவீங்க. இப்போ சில கடையில் எல்லாம் அந்த யூபிஐ சப்போர்ட்லாம் பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ ஃபோன்பே, கூகுள் பே, யூபிஐ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருந்தது. ஒவ்வொன்றா டெவலப்பாக இப்போ விர்ச்சுவல் அசெட்டாக வந்து நிற்கிது, சரிங்களா? இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் கன்சின்னு சொல்கிறாங்க, ஃபியூச்சர் கன்சின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இது டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. கோல்டு அப்படி தான், கோல்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கோல்டு ஒரு 45லேருந்து 50,000 கிட்டே இருக்குது ஒரு பவுன், அதாவது 8 கிராம் இந்த ரேஞ்சில் ஓடிட்டுருக்கு. நம்ம போய் கோல்டு கிலோ கணக்கில் வாங்க முடியாது, இருக்குங்களா? 5 கிலோ 10 கிலோன்னு வாங்க முடியாது, யாராலையுமே வாங்க முடியாது. அதே மாதிரி தான் பிட்காயின் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ஒரு காயின் யாராலையும் வாங்க முடியாது. அதனால் டெசிமல்ஸ்லாம் பிரித்து சட்டோஷின்னு சொல்லுவாங்க, 0.1, 0.05 அந்த மாதிரி பிரித்து நம்மளால் வாங்கி முடியும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டா அது ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய மல்டிபிள்ஸான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 0.0, இப்போ ஒரு பிட்காயின் 10 லட்சம்னு வச்சுக்கோம் எக்ஸாம்பிள், இப்போ 18 லட்சத்துக்கு இருக்குது, 10 லட்சம்னு வச்சுக்குவோம். நான் இப்போ ஒரு 0.1 காயின் வாங்கினா 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணி நான் வாங்குறேன், 0.001னா 10,000 இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த ரேஷியோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கேன், அதுதான் முக்கியம். வாங்கினோம்னா இப்போ பிட்காயின் வந்து 2x ஆகுது, அதாவது ஒரு 20 லேக்ஸ் போகுதுன்னா எனக்கு இந்த அமௌண்ட் 20 லேக்ஸ் சாரி 2x ஆயிரும், சரியா? நீ போகிறது 2x ஆகும், அது 3x ஆனால் இதுவும் 3x ஆகும். அந்த ரேஷியோக்கு நீ வாங்கினா போதும், முழு காயின் யாரும் வாங்கினா வசதி கிடையாது, சரிங்களா? தங்கம் எப்படி கிராமில் நம்ம வாங்குறோமோ அதே மாதிரி பிட்காயின் டெசிமல்ஸில் வாங்கி வச்சுக்க முடியும். இதனுடைய வளர்ச்சி என்னன்னு நீங்களே பாருங்கள், கூகுள் அடித்தா வரும், எந்த கண்ட்ரியோட கரன்சி வேணாலும் எடுத்து பார்க்கலாம், INR, ரூபீஸ், ரிங்கிட், டாலர் எது வேணால் வச்சு பார்த்துக்கலாம். நீங்கள் நான் வந்து இப்போ US ஸ்டாக் மார்க்கெட்டிலேருந்து அஃபீஷியலாக கூகுளில் ரிலீஸ் பண்ண ஒரு ஃபோட்டோ, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் க்ரீன் கலர் உள்ளது பிட்காயின் கிராஃப், கோல்டு கலர் உள்ளது கோல்டு, அவங்களே எழுதியிருக்காங்க. ஜனவரியிலேருந்து இந்த ரேஷியோ கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. 11% கோல்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, 310% பிக் வந்து பிட்காயினில் மட்டும் இருக்குது இந்த ஒரு இயரில், சரிங்களா? அந்தளவுக்கு இது போயிட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நீ கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பிட்காயின் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த கரன்சி வேணால் நீ வாங்க முடியும். பிட்காயின் மாதிரி நிறைய காயின் இருக்குது, சரிங்களா? எப்போல்லாம் பிட்காயின் ஏறுதோ, ஆல்ரெடி சொன்னது தான், எப்போல்லாம் பிட்காயின் ஏறுதோ அப்போல்லாம் எத்தீரியம் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கரன்சி இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ரேங்க்கும் செகண்ட் ரேங்க்கு, செகண்டாக லிஸ்ட்டாக இருக்கும். எந்த எக்ஸ்சேஞ்ச் போனாலும் இந்த பிட்காயின், எத்தீரியம், ட்ரான் இந்த காயின்ஸ்லாம் இல்லாத எக்ஸ்சேஞ்சை நீங்கள் பார்க்க முடியாது, சரிங்களா? கிரிப்டோ ஏடிஎம்ஸில் இப்போ அங்கங்கே வந்துட்டுருக்கு, அங்கே போனாலும் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். இப்போ கிரிப்டோ கார்ட்ஸும் வந்துடுச்சு, அதாவது நம்ம எப்படி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி கிரிப்டோ கார்டுன்னு சொல்லி இப்போ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கார்ட் ஸ்வைப் பண்ணுறதுக்கு கிரிப்டோ கரன்சி வச்சுருந்தீங்கன்னா கிரிப்டோ கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ மெட்ரோ சிட்டிஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி, ஃப்யூச்சரில் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஏன்னா இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக தான் பேண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு,
அதனால் நிறைய பேருக்கு இது போய் சேராதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஆனால் நீங்கள் அவராக இருந்துக்குங்க. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற பர்சனல் அட்வைஸ். வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அசல்ட்டாக இருக்காதிங்க. ரேட்டு போயிடுச்சுனா யாராலையும் வாங்க முடியாது சரிங்களா. கம்மியாக இருக்கும்போதே வாங்கிக்கிங்கன்றது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.